ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் தீனா அதானி அம்பானி ரிலையன்ஸோட எல்லா குரூப்புக்கும் அவங்க காசு கொடுக்குறாங்க ஏற்கனவே நீரவ் மோடி ஓடி போயிட்டார் ஊற விட்டு அடுத்து விஜய் மல்லையா போயிட்டார் இவங்க எல்லாரோட சொத்து மதிப்பும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்தமாக கடன் ரெக்வயர் பண்ணி ஜப்தி பண்ணி எடுத்தால் கூட முந்நூறுலேருந்து நானூறு கோடி வரமாட்டேங்குது எந்த அடிப்படையில் நீங்கள் அவங்களுக்கு ஐயாயிரம் கோடி நாலாயிரம் கோடி கடன் கொடுத்தீங்க யார் இதுக்கு உதவி பண்ண நாங்கள்லாம் போய் சாதாரண மக்கள் நடுத்தர மக்கள் போய் ஒரு வங்கியில் போய் லோன் கேட்டால் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க உங்கள் சம்பளம் எவ்வளோ உங்களுக்கு என்ன இன்கம் இருக்குது ஐடி கட்டியிருக்கீங்களா சிறு விவசாயம் சிறு முதலாக சிறு தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் ஐடி ரிட்டன் பண்ணியிருக்கீங்களா இதை பண்ணுறீங்களா அதை பண்ணுறீங்களான்னு கேள்வி மட்டும் கேள்வி மேலே கேட்டு இந்த பேப்பரை கொண்டு வா அந்த பேப்பரை கொண்டு வா சொத்து மதிப்பில் அதாவது வாங்குகிற சம்பளத்தில் இவ்வளோ தான் இத்தனை பெர்சன்டேஜ் தான் சா லோன் கொடுக்க முடியும் அப்படின்னு ஆயிரத்தெட்டு வியாக்கியானம் பேசுகிறீங்களே தவிர இந்த மாதிரி மிடில் மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் கிளாஸ் பீப்புள்கிட்ட மாதிரி பெரிய ஏமாத்திகிட்டு கோடி கோடிக்கணக்களை ஏமாத்திட்டு போகிற இவங்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆர்பிஐ என்ன பண்ணுது ஆர்பிஐ அவங்க என்ன கை கூலியா ஐநூறு கோடிக்கு மேலே வரணும் ஆர்பிஐ அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும்ல நீங்கள் ஏன் இதுவரையும் கொண்டு வரல ஒரு மினிமம் நூறு கோடிக்கு மேலே லோன் வரும்போது அவனுக்கு என்ன சோர்ஸ் அவனோட இன்கம் என்ன இது எல்லாத்தையும் ஏதாவது ஒரு பெருந்தலைவர் அதாவது இப்போ யார் அது மோடியோ இல்லைன்னா அமித்ஷாவோ இல்லை யாரோ ஒருத்தர் முன்னாடி அந்த ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ எந்த காந்தியோ யார் யாரோ ஒருத்தர் அண்ணா அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணால் உடனே ஐநூறு கோடி ஆயிரம் கோடி தூக்கி கொடுக்குறீங்க எந்த அடிப்படையில் நீங்கள் காசை எடுத்து கொடுக்குறீங்க மக்களோட காசை நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்கன்னு தெரியல நூறு கோடிக்கு மேலே லோன் போனால் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் பிரகாரம் நீங்கள் ஆர்பிஐ அப்ரூவல் வாங்குறீங்களா எந்த பேஸ் நீங்கள் ஆர்பிஐ அப்ரூவல் கொடுக்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல அவனோட சொத்து மதிப்பு முன்னூ முந்நூறுலேருந்து நானூறு கோடி தான் இருக்குது ஆனால் அவனுக்கு ஐநூறுலேருந்து ஆயிரம் கோடி எதை வச்சு கொடுக்குறீங்க நாளைக்கு உங்களால் வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியுமா அதை எடுக்க முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சோ அவனுக்கு கொடுக்குறீங்க எந்த ரெக்கமெண்டேஷனும் நீங்கள் கொடுக்குறீங்க மக்களோட வரி பணத்தை வாரி வாரி நீங்கள் கொடுத்துட்றீங்க மக்கள் ஐநூறு ஆயிரம் சிறுக சிறுக சேர்த்து வச்சு சேவிங்ஸில் சேர்த்து வச்சு எடுத்து பேங்க்கில் போட்டால் நீங்கள் எடுத்துகிட்டு பேங்க் கொண்டுறீங்க ஆனால் மக்களுக்கு கொடுக்குற வட்டியை பாருங்கள் இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு லட்ச ரூபா நான் போட்டேனா எனக்கு எத்தனை பசங்க வட்டி கொடுக்குறீங்க நீங்கள் மாதம் ஐநூறுரூவா நானூறுரூவா கொடுங்க ஒரு என்ன என்னோட காசை போட்டுவிட்டு நான் லோன் வாங்கினோன்னா கூட அதை பேஸ் பண்ணி நீங்கள் லோன் கொடுப்பீங்களா அது அதாவது என் காசு உள்ளே இருக்கும்போது அதை பேஸ் பண்ணி அதில் ஃபிஃப்ட்டி பெர்சேஜ் லோன் கொடுப்பீங்களா எஃப்டியில் போட்டு வச்சிருந்தேன்னா அதில் பேஸ் பண்ணி எனக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லோன் கொடுப்பீங்களா ஐம்பதாயிரம் என் காசு எடுத்து எனக்கே வட்டியை என்ன எல்லாத்தையும் ஏமாற்றி நீங்கள் பேங்க்குக்காரங்க இப்படி பண்ணி எடுத்துகிட்டு போய் ஏ வேணா சொல்லுவேன்னா பழமொழி காத்திருந்தோம் மட்டாட்டிய நேற்று வந்தவன் தள்ளி போனாங்க கதையை கஷ்டப்பட்டு மக்கள் குறிவு சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்ச காசை எடுத்து போய் இன்னொருத்தவங்ககிட்ட கொடுத்து அவன் கூட ஓட்டு ஓடி போயிடறான் யவ யாராவது ஒருத்தரையாவது ஒரே ஒரு ஆளையாவது நீங்கள் இது மாதிரி இந்தியாவுக்கு நாங்கள் திரும்பி கொண்டு வந்து இவங்ககிட்ட வந்து இவ்வளோ காசை நாங்கள் ரெக்குவைர் பண்ணிட்டோன்னு அரசாங்கத்தால் பகிரங்கமாக முடியுமா இன்னைய வரையும் அந்த வந்தவனே முதல் கையெழுத்து சுவிஸ் பேங்கில் இருக்கிற ஆயிரக்கண லட்சக்கணக்கான கோடி ரூபாயை நாங்கள் மீட்டு எடுப்போம்னு ஒருத்தர் வந்தார் உள்ள இன்னைய வரையும் ஒன்றுத்தையும் மீட்டு எடுத்து பிடுங்கலை எந்த பிடுங்கும் ஆணியும் பிடுங்கலை ஏன்னா அவரால் பிடுங்கவும் மாட்டார் எந்த ஆணியும் அவரால் பிடுங்கவும் முடியாது இதுதான் நிச நிதர்சனமான உண்மை ஏன்னா ஒரு ஆதங்கத்தில் நான் சொல்கிறேன் ஆதங்கத்தில் இல்லை உண்மையை மக்களின் எண்ணங்கள் மக்களோட எண்ணங்களான வெளிப்பாடாக நான் சொல்கிறேன் யாராலையும் நீங்கள் சுவிஸ் பேங்கில் இருக்கிற காசை வெளில எடுத்துகிட்டு வர முடியாது சுவிஸ் வங்கியில் இருக்கிற காசை உங்களால் எடுத்துட்டு ஏன்னா பெரும் முதலாளி எம்என்சி எல்லாம் உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆள்கள் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் அவங்களோட ஆள் எல்லாமே கூட்டாளி மக்களை ஏமாத்துறதுக்க இன்றைய நான் மீட்டு எடுத்துறேன் சுவிஸ் வங்கியிலேருந்து ஒத்த ரூபாய் உங்களால் இன்னை வரையும் நான் சவால் விட்டுறேன் இன்னைய வரையும் சுவிஸ்லேருந்து எத்தனை லட்சம் கோடி நீங்கள் மீட்டு எடுத்தீங்க ஒரே ஒரு ரூபாய் உங்களால் மீட்டு எடுக்க முடியுது கிடையவே கிடையாது எல்லாம் சும்மா ஊரை ஏமாத்துறதுக்கு மக்களை ஏமாத்துறதுக்கு நீங்கள் கொடுக்குற அறிக்கைகள் அதை தவிர்த்து நீங்கள் எதுவும் பண்ணலை இந்த மாதிரி நீரவ் மோடி விஜய் மல்லையா அதானி இவங்க எல்லாம் எடுத்து எடுத்து காசுகளை மக்களோட காசை எடுத்து வாரி லட்சக்கணக்கில் கோ லட்சக்கணக்கான கோடி ரூபாய் எடுத்து அவங்க கிட்டே கொடுத்துறது ஒவ்வொருத்தரும் ஐநூறு கோடி ஆகிங்க வரி கட்டலைன்னா ஒரு வீட்டு வரி கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் கரண்ட்டு பில் கட்ட முடியலன்னா வந்து ஃபீஸை பிடிங்கிறீங்க மறுநாள் வந்து ஃபீஸை பிடிங்கிறீங்க வரி கட்டலைன்னா உடனே வீட்டுக்கு வந்து சீல் வைக்கிறீங்க கடைக்கு ஆனால் சிறு நடுத்தர தொழில் பண்ணுறவன் சிறு விவசாயம் இது தொழில் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா வரி கட்ட முடியல கடைக்கு வரி கட்ட முடியல அப்படின்னும் போது உடனே வந்து சீல் வச்சுருக்கீங்க மாநகராட்சி நகராட்சி வந்து சீல் வச்சுருக்கீங்க என்ன அப்படி இருக்கும்போது இத்தனை லட்சம் கோடி வரி பாக்கி வச்சுருக்கான் அதான் என்றவன் ஒன்றரை லட்சம் கோடி ஆண்டுக்கும் ஒன்றரை லட்சம் கோடி வரி பாக்கி மட்டுமே வச்சுருக்கான் அவன் கடன் பாத் அக்கௌண்ட்டு தனியாது அதையும் தாண்டி வரி பாக்கிய ஒன்றரை லட்சம் கோடி கிட்டத்தட்ட வருஷமா வரி கட்டலை வருஷமாக கட்டலை நாலரை லட்சம் கோடியிலேருந்து அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவுக்கு ஒரு ஒரு ஆண்டுக்கு தேவையான வருமானத்தை ஒருத்தங்கிட்ட நீங்கள் கொடுத்துக்கிட்டு மற்ற மக்கள் கிட்ட எல்லாம் எல்லாத்தையும் புடிங்கி பிடுங்கி நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அதை எங்களோட கஷ்டத்துக்காக நகை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் வச்சா வட்டி ஏற்றிக்கிட்டே போகிறீங்க ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைன்றிருக்கீங்க வாரம் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஏறுத ஏற்றிக்கிட்டே போகிறீங்க ஒரு வருஷத்தில் அந்த வட்டி பார்த்தீங்கன்னா வச்ச நகைக்கு கிட்டத்தட்ட வந்து முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் வட்டி ஏற்றிக்கிட்டே போகிறீங்க இந்த மாதிரி இருக்கிற நடு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு வட்டியை நீங்கள் ஏற்றி அவங்கக்கிட்ட அந்த ரத்தத்தை உறிஞ்சி உறிஞ்சி பெரும் முதலாளிக்கு உணவு கொடுத்துட்ருக்கீங்க ஏன் மிடில் கிளாஸ் பக் மக்களோட ரத்தத்தை எல்லாத்தையும் உறிஞ்சு அவங்களுக்கு தீனி போட்டுட்ருக்கீங்க அதுதான் செய்து இந்த ஆர்பிஐ மத்திய அரசாங்கமும் இதை தான் பண்ணுது என்ன இதுவரை என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்துங்க காசை யாருக்கிட்ட எவ்வளோ மீட்டிங்க எதுவுமே வெள்ள இருக்கையா உங்களால் கொடுக்கவும் முடியாது நீங்கள் பண்ணவும் முடியாது சுவிஸ் வங்கியில் இருக்க பணத்தை நீங்கள் என்னுக்குமே மீட் எடுக்க அதுக்கு அதுக்கடுத்து டூ வீலர் லோன் போனால் ஃபோர் வீலர் லோன் ஃபோர் வீலர்னாவது பரவாயில்ல கொஞ்சம் ஐயர்பி ஹையர் கிளாஸ் மிடில் கிளாஸோட கொஞ்சம் மேலே இருக்கணும் டூ வீலர் லோனு சைக்கிள்லேருந்து சரி கொஞ்சம் குரு குறியாக குரு மாதிரி காசு எடுத்து வச்சு எடுத்து வண்டி வாங்கலான்னு போனால் அவனுக்கு வட்டி போடுறீங்க பாருங்கள் அந்த மாதிரி உடனே கட்டலான உடனே ஏஜென்ட் மூலயமா கொடுத்து அவன் வண்டியை சீஸ் பண்ணிடுறீங்க நான் இதெல்லாம் சீஸ் பண்ணுறீங்களே அவங்க நான் கேட்குறேன் ஆர்பிஐ ரூல் பிரகாரம் ஆறு மாதத்தில் வரல அப்படின்னா ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்தில் அந்த வட்டி வரலன்னா ரைட் ஆஃப் போயிட்டு உடனே கேஸ் போ இது ஃபைல் பண்ணுறீங்களே அண்ணா அவனை வீட்டுக்கு ஆள் அனுப்புறீங்களே எல்லாம் சேஸ் பண்ணி எல்லாம் பிடிக்கிறீங்களே வண்டியை ரெக்கவர் பண்ணுறீங்களா மூணு மாதம் டியூ கட்டலனா வண்டியை ரெக்கவர் பண்ணுறீங்களே அவன் மூணு மாதம் வட்டி கட்டலை மூணு மாதம் டிஎம்ஐ கட்டல போது பெரிய முதலாளிங்க நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க அவங்கள அவங்கள நீங்கள் எதுவுமே பண்ணுறது கிடையாது மிடில் கிளாஸ் பீப்புளை மட்டும் நீங்கள் மிரட்டி ஆளை அனுப்பி வீட்டுக்கு நாலு தடவை அனுப்பி கிரெடிட் கார்டு பில்லு கட்டினா உடனே கூட்டு வந்து ஆளை வீட்டான வந்து வீட்டை நிற்க வச்சு அவனை அசிங்கப்படுத்தி அவன் குடும்ப தற்கொலை பண்ணிக்கிற ரேஞ்சுக்கு எல்லாத்தையும் பண்ணிவிடுவீங்க வண்டியை சீஸ் பண்ணிவிடுவீங்க பிடிங்க வீட்டு மேலே கேஸ் பண்ணுவீங்க இதை பண்ணுவீங்க இவன் மூணு மாதம் டியூ கட்டலனா இவனா பரவாயில்லங்க மூணு மாதம் டியூ கட்டலனா மிடில் கிளாஸ் பீப்புள் என்னங்க போது மாதம் மூவாயிரரூபா டியூண்டா கூட ஒம்பதாயிரம் தான் டியூ ஆகுது அதுவே இவன் வந்து வட்டி கட்டலனாலே கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் கோடி ரூபா அவன் வட்டியை அசலாக கட்டணும் அவன் கட்டுறானா அவன் கட்டலானா அவனை என்ன கழட்டுறீங்க ஒன்றுமே கழட்டுறது கிடையாது இருக்கிறவன போய் பிடிங்க பிடிங்கி வாங்கி இருக்கீங்க இதெல்லாம் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை மக்களை கடங்காரனாகவும் அடிமையாகவும் ஆக்கி வைக்கிறது இந்த மத்திய அரசாங்கம் அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது இந்த ஆர்பிஐ இந்த ஆர்பிஐ என்றைக்கு ஒழிச்சுக்கட்டுறாங்களோ அன்றைக்கி தாங்க இந்தியா உருப்படும் அதை விட்டு வேறு எதனா பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் வகை மொத்தமாக தனியார்கிட்டே கொடுத்துருக்கேன் இவ்வளோ தான் வட்டின்றத மத்திய அரசாங்கம் நினைச்சு விட்டுருங்க ஆர்பிஐ எதுக்கு என்ன கைட்லைன் பண்ணுது ஆர்பிஐ பண்ணுற எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புளை மேலும் மேலும் கடங்காரனாக்கிறதுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கே தவிர பெரும் முதலாளிக்கு உறுதுணையாக வேலை செய்து இந்த ஆர்பிஐ அதனால் ஆர்பிஐ பேன் பண்ணுங்கன்னு என்ன சொல்லுவேன் நான் என் கேட்ட ஆர்பிஐ பேன் பண்ணுங்க ஆர்பிஐயால் இந்தியாவுக்கு எந்த ஒரு பொருளாதார முன்னேற்றமும் கிடையாது மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் யாருக்கும் அது எந்த அடித்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்களாகவே இருக்கிறாங்க மேன் மக்கள் மேன் மக்களாகவே தான் இருக்கிறாங்க இதுதான் இந்த ஆர்பிஐ செஞ்சுட்டு இருக்கு அடித்தட்டு மக்கள் மேன் மக்களாக விடுறதே கிடையாது ஏன்னா அவங்களை கடங்காரனாக வச்சுட்டு இருக்கு இந்த ஆர்பிஐ அதனால சீக்கிரம் ஆர்பிஐ பேன் பண்ணுங்க ஆர்பிஐ என்னால் நாட்டுக்கு ஏதாவது பொருளாதாரத்தில் எதாவது முன்னேற்றம் இருக்கா எதை நம்பி நீங்கள் ஆர்பிஐ நீங்கள் அவங்களுக்குலாம் காசு கொடுக்குறீங்க நான் கேட்குறேன் பேங்க்கு கொடுக்குது சரிங்க பேங்க்கில் நூறு கோடிக்கு மேலே போச்சுன்னா ஆர்பிஐ என்ன கைட்லைன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க எப்படி ரெக்குவைர் பண்ணோம் உடனே எத்தனை மாதத்தை நீங்கள் ரெக்கவர் பண்ண நீங்கள் சொல்லியிருக்கீங்களா கிடையவே கிடையாது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது கேட்குறதும் கிடையாது ஏன்னா வந்து இது உள்துறை அமைச்சர் வருவார் நிதித்துறை அமைச்சர் உள்ள ரெக்கமெண்டேஷன் வருவார் பிஎம் வருவார் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க எல்லா ரெக்கமெண்டேஷனும் இருக்குது ஆயிரக்கணக்கான கோடிகளை நீங்கள் சுருட்டிக்கிட்டு வடக்கன்ஸ் தான் இதில் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தாங்க வரி அதிகமாக செலுத்துகிறோம் நல்லா புரிஞ்சுங்க இந்தியாவில் முப்பது சதவீதம் வரி ஒட்டுமொத்த இந்தியாவில் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வரி தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதை வந்து வரி செலுத்துகிறாங்க அந்த காசு தான் ஒன்றரை லட்சம் கோடி நீங்கள் வருதுன்னு அதில் முப்பது சதவீதம் வரி தமிழ்நாட்டிலேருந்து வருது தமிழ்நாடு மட்டுமே கொடுக்குது தமிழ்நாடு மக்கள் மட்டுமே ரத்தத்தை சிந்தி வேறு வேறு சிந்தி சம்பாரித்த காசை உங்களுக்கு வரியாக கட்டிகிட்டு அந்த காசத்தையும் உங்கள் ஊர் ஆளுங்களுக்கு வடக்கனுக்கு வாரி வாரி கொடுத்துட்றீங்க அவன் ஊரை விட்டு ஓடுறான் நல்லா ஓடுவான் நல்லா தெரியும் அப்படி இருந்து அவனுக்கு எதோ அடிப்படையில் நீங்கள் வட்டிக்கு இவ்வளோ காசு கொடுக்குறீங்க அவன் திருப்பி அத்தனை பேருக்கு நிற்கிறேன் இப்போ இதுவரையும் வந்து நீங்கள் வந்து பத்து வருஷத்தில் எத்தனை லட்சம் கோடி நீங்கள் ரெக்கவர் பண்ணி எடுத்துருக்கீங்க நீங்கள் வெள்ளை அறிக்கை ச நாடாளுமன்றத்தில் கொடுங்க பார்க்கலாம் உங்களால் கொடுக்க முடியாது மக்களுக்கு முன்னாடி நீங்கள் அறிவீங்க இத்தனை லட்சம் கோடி நாங்கள் மக்கள்கிட்டருந்து இது கட கடனாக இருந்தது எல்லாத்தையும் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் வாரா கடன் தள்ளுபடி பண்ணுறீங்களே தவிர மக்களுக்கு நீங்கள் எந்த ஒரு வரிசலையும் கொடுக்கறதில்ல கடனை பெரிய முதலாளிக்கு மட்டும் வாராகடனு சொல்லிவிட்டு அந்த கடனுக்கான வட்டிகளை மக்கள் தலையில் ஏத்துறீங்க எல்லாத்தையும் இங்கே ரெப்போல ஏற்றி ஏற்றி இருக்கிறவையெல்லாம் வந்து தாலி அடுத்து சாகிறக்காத நிலைமை கொண்டு என்ன சூசைட் பண்ணிக்க கடை வாங்கின ஒரு விவசாயி வட்டி கட்ட முடியல அப்படின்னா டிராக்டரை ஜப்தி பண்ணுறீங்க அவன் வீட்டில் போய் இடத்த நேரத்துக்கு சீஸ் பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ண துப்பு இருக்க உங்களுக்கு நீங்கள் ஏன் போய் ஆர்பிஐ மத்திய அரசாங்கம் முயற்சி பண்ணி அவங்களோட காசுகளை நம்மளோட இந்தியாவோட காசு பல லட்சம் கோடி வெளிநாட்டில் இருக்குது அதை ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுங்க நான் ஒத்துக்கிறேன் என்னோட கருத்து தப்பாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட கருத்து சரியாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்